குருநாதர் புடுவுடைமுத்தி ஐயாவுக்கும் அவர்களுடைய மற்ற குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏழ்பு குடும்பத்துக்குள்ள நுழையன்றது ஒரு எனக்கு விதி இருந்தது, அது என்னை கொண்டு வந்து சேர்த்தது. அதை நான் எப்படி நுழைஞ்சேன் அப்படின்றத முதல்ல அவங்க நான் விவரிக்க ஆசைப்படுறேன். முதல்ல நான் என்னை பத்தி அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லி நான் ஆசைப்படுறேன். நான் ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜர், ஒரு 27 வருஷம் இதில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 வருஷம் இதில் இருக்கு எனக்கு. என்னுடைய நேட்டிவ் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் நான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து போபாலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மத்திய பிரதேசம் தலைநகரில். நான் இதுக்கு வரணும் அப்படின்றது எனக்கு இருந்திருக்கு போல. யூடியூப் பார்த்தேன், அப்போ வந்தது ஐயாவோட அந்த வீடியோ வந்தது. அதில் ஏஎல்பி 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லக்னம் மாறும், அதுல இருந்து ஜாதகம் இந்த மாதிரி அப்படின்ட்டு அதில் படித்தேன். அப்படியா நம்ம பாரம்பரியம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, 10 வருஷத்துக்கு முறை மாறுதே அப்படின்னு கேட்கும்போது சரி என்னதான் அப்படின்னு அந்த வீடியோ நான் கேட்டேன். சாரோட வீடியோ அவர் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் ஃபோன் நம்பர் வந்தது. நான் அப்போ அந்த டைம்ல சாருக்கு ஃபோன் பண்ணேன், சாருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். அவர் எடுத்தாரு நான் அப்படின்னு, நான் ஐயா நான் இது மாதிரி ஒரு ஆர்மி சோல்ஜர் இது மாதிரி இருக்கேன், உங்களுக்கு ஜாதக பக்கம் இந்த ஏஎல்பி அப்படின்னு. அப்படியா இல்லை சார், நான் இப்போ பார்க்கறது இல்லை, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போது அவர் எனக்கு நம்பர் சார் கொடுத்தாரு, சாந்தி தேவி மேடம் நம்பர். அப்போ மேடம் நான் கான்டாக்ட் பண்ணேன், அவங்க சொன்னாங்க சரிங்க நீங்க இப்ப டிராவல்ல போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு அப்புறம் ஒரு 2 அண்ட் 3 டேஸ்ல கால் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மெத்தடு சொல்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னேன், கால் பண்ணேன், பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு எடுத்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்துல இது மாதிரி எல்லாம் இருக்குங்க, இந்த மாதிரி 10 வருஷத்துல இதுதான் நடக்கும் உனக்கு, அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்துல இது மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் இது மாதிரி அப்படின்னு சொன்னேன். இருக்குங்களான்னு, ஆமா மேடம் அப்படின்னு. ஆமாம் இதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி போனால் தான் உங்கள் லைஃப் இது மாதிரி வந்து. அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க தெளிவான பதில் சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், மேடம் சார் அந்த வீடியோ பார்த்தபோது சொன்னார் இது மாதிரி அதை பேசிக் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு நார்மலாக, அதில் நாங்கள் கொஞ்சம் பார்த்து ஏதாவது இது மாதிரி கற்றுக்கணும், நீங்கள் அதை பார்த்தீங்க சார் கற்றுக்கணும், எங்கள் கீழே கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள், அதிலே உங்களுக்கு கற்றுக்கலாம் அப்படின்னா. மேடம் நான் ஒரு ஆர்மி சோல்ஜர், எனக்கு டைம் இது மாதிரிலாம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும், அதே மாதிரி எனக்கு அது சூட் ஆகும்னு தெரியல, நான் சும்மா எதாவது பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன் ஆசைப்பட்டேன், அதனால கேட்டேன். இல்லை சார் உங்கள் ஜாதகத்தில் இந்த டைமில் இது மாதிரி இருக்கு, என்ன நீங்கள் இப்போ உங்களுக்கு சிம்ம லக்னம் ஏஎல்பி போயிட்டுருக்கு 2 இடத்துல போகிறேன், அதனால உங்களுக்கு நல்லா வரும், நீங்கள் கற்றுக்கூடிய அந்த இது தான் இருக்குது, அதனால தான் நீங்கள் கேட்டீங்க இந்த கேள்வி உங்கள் கையில் இருந்து வந்தது அப்படின்னு. அப்படியா சரி மேம், எப்போன்னா நான் கிளாஸ் ஆரம்பிச்சு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணல, அதுக்கப்புறம் அவங்க கையில இருந்து கிளாஸில் சேர்ந்தேன். கிளாஸில் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் ஐயா கொடுத்த அந்த வரப்பிரசாதம் தான், அவர் எப்பவுமே அந்த செவ்வாயின்றதுனால அந்த காரகத்தில் இருந்துட்டு அதிகாரம் அந்த இது அந்த தோரணியில் இருந்துட்டு அதை வந்து ஒரு சாஃப்டாக மாற்றணுன்ற ஒரு இம்பாசிபிள் இருக்காது அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் சொன்னேன். இந்த மாதிரிம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு முதல்ல எங்கள் பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுது. அப்பா உனக்கு இதுக்கும் ஏணி வெட்டினா கூட எட்டாது, நீ ஆர்மி அஸ்ட்ராலஜர், உனக்கு இது போய் என்னப்பா செட் ஆகும், என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னாங்க. ஏம்மா எது வந்தாலும் யாருக்கும் இதுதான் அப்படின்றது இல்லை, ஏன் கற்றுக்கலாமா அது ஒன்றும் பெரிய இது இல்லை இருக்கு இது அப்படின்னு. சரி ஏதோ நீ ஆசைப்பட்ட செய்யறன்ற செய், உனக்கு அது என்ன தோணுச்சோ தெரியல நீ செய்யறேன்றேன். சரி ஓகே மேம், ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அதன் பிறகுதான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்போ நான் லீவ்ல தான் இருந்தேன், இப்போ தான் ஒரு 10 டேஸாக இங்கே வந்தேன். அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சில அதான் நமக்கு வழிமுறையாக அந்த கல்வி கொடுத்து கற்றுக் கொடுத்ததா அந்த பாரம்பரியத்தில் அப்போ ஜாதகம் வாங்கினேன். நான் ஒரு 10-15 ஜாதகம் சார் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கலெக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்களே அது மாதிரி
அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னும் போது அப்ளை பண்ணி பாக்குறேன். முத நான் என்ன நினைச்சேன், அடுத்தது பார்க்கும்போது இப்போ நம்ம ஜாதகத்தை முதல்ல பார்ப்போம், அதுக்கு இந்த பேசிக்ல இந்த இருந்தது இருக்கா, முதல்ல நமக்குள்ள நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு போயிட்டு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு. முதல் என் ஜாதகத்தையே நான் அதான் நம்ம பேசிக் சாப்ட்வேர் வச்சு அந்த கற்றுக் கொடுத்த வரைமுறை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது சார், என் லைஃப்ல பின்னாடி பேக் ஒரு 3 இயர் முன்னாடி எனக்கு என் மனைவிக்கு ரொம்ப அதிகமான சண்டை இருந்தது, அப்பதான் கண்டுபிடிச்சேன் ஓ இதனாலதான் இது லைஃப்ல வந்திருக்கு. இனி இதனாலதான் மேடம் சாந்தி தேவி மேடம் எனக்கு சொல்லும் போதுதான் புரியுது, ஓ இதுக்குதான் இந்த இதை வச்சுதான் மேடம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏல்புன்றது ஒரு வெயிட்டேஜ் சப்ஜெக்ட், இது ஆர்மி மேனா இருந்தா என்ன இருக்கு, எந்த மேனா கத்துக்கணும்னு ஒண்ணு உள்ள வந்துட்டோம் கத்துக்கிட்டோம், அத எனக்கு கொடுத்த அந்த என் மாற்றம் வந்து வேற மாதிரியா இப்ப மாறி போச்சு சார். மாறி போச்சுன்னா ஆர்மி மேன்றது எழுந்துக்கும் காலையில, அது நார்மல் தான். ஆனா ஒரு ஆர்மி மேனா பேசிக்கா நார்மலா எல்லாம் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஆர்மியில ஒர்க் பண்றாரு அவர் கோவக்காரு, அவருக்கு கோவத்தை விட்டா வேற என்ன எல்லா தோரணையும் இந்த மாதிரிதான் இருக்கும், ஆர்டர் வாய்ஸ் இருக்கும், இப்படிதான் செய்யணும் இது மாதிரி அப்படியே இருக்கும் அப்படிங்க. ஆனா பேசிக் இயல்பா அதுதான் இருக்கும் ஒரு ஆர்மி மேனுக்கு. ஆனா இந்த ஏஎல்பியில நான் வந்த பிறகு எனக்கு அதை நான் சொல்றதுக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியத்தை பார்த்து எங்க மனைவி மகளும் அப்ப நீ சொல்லும் போது எனக்கு புரியல, ஆனா உங்ககிட்ட இருக்கிற மாற்றத்தை பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது, அப்போ அந்த வந்து உங்களுக்கு இருந்திருக்கு அதனாலதான் நீங்க மாறி இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நான் என் மனைவி கையில இல்ல பிள்ளைங்க கையில பேசும்போது பேசுவேன் கொஞ்சம் இதுவா இருக்கும், அதே மாதிரி அந்த கோபம் அந்த ஆர்மியில இருக்க அந்த இது இருந்தது. ஆனா என்ன எப்ப என்ன செய்யறோம், ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்ததுன்னா அப்போ எடுத்து பேச ஆரம்பிச்சிருவோம், எல்லாரையும் இது இது மாதிரிதான் இருந்திருக்கேன் இது மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னு. அந்த தோரணை போயிட்டு இப்ப எங்க குடும்பத்துல நான் பேசும்போது இது மாதிரிமா இது மாதிரி அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஏற்புன்றது உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த இதுவெல்லாம் இல்லாம இருந்திருக்கும் போலன்னு எனக்கு தோணுதா அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. இல்லம்மா அது எந்த டைம்ல கிடைக்கணும்னு இருந்ததுக்கு எனக்கு இருந்திருக்கு, அது எனக்கு கிடைச்சது அதனால இது மாதிரி அதுதான் அப்படின்னு. சரி நீங்க பாத்துட்டீங்களே உங்க பொண்ணு ஜாதகத்தை பாருங்க அப்படின்னாங்க. சரி அது அது பாக்குறதுக்கு தானே அம்மா நான் கத்துக்கிறதுக்கு அதுக்கு தானே இதுல வந்தேன் அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். இப்பதான் சார் இங்க போன வீக்ல நெக்ஸ்ட் நான் இல்லாண்ட முழுசா இந்த பலன் எல்லாம் இது மாதிரிதான் இது மாதிரி பேசிக்கு அப்படின்னும் போது எடுத்துட்டு என் பொண்ணுக்கு சொன்னேன். நான் அவங்க ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க சவிதா காலேஜ்ல. நான் சொன்னேன்மா உன் ஜாதகத்துல இந்த 1 வருஷம் ஏழுக்கு வந்து விரிச்சிக்க போது விசாக 4 பாவம் இந்த மாதிரி உனக்கு இந்த ஏழுக்குல இருந்து 10 இடத்துல வந்து குரு பகவான் இருக்காரு, அது உனக்கு புரியாது ஆனா எனக்கு புரியும், உனக்கு கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கும், உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வரும், உனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கு அது பார்த்து நடந்துக்க அப்படின்னு இருந்தா உனக்கு எது இருந்தா எங்களுக்கு சொல்லி ஒண்ணும் இல்லை, ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இந்த மாதிரி இருக்கு நீ பயப்பட ஒண்ணும் இல்லை அப்படின்னு. சரிப்பா இதெல்லாம் என்ன எல்லாம் சொல்றதுதானப்பா அப்படின்னு. ஒரு 3 டேஸ் சாரி சார் ஒரு 1 வீக் பின்னாடி தான் போன் பண்ணி எனக்கு அழுதுறாங்க, திடீர்னு போன் வந்தது ஒரு இல்லாத டைம்ல, என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்பா உன்னை நான் ஜோசியம் படிக்க வேணான்னு தான் சொன்னேன், நீ படிச்சது எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு இப்ப தெரியுதுப்பா, எனக்கு ஏன் அப்படி அந்த ஒரு மைண்ட் அப்படி இதுவா இருக்குப்பா என்னன்னு புரியல திடீர்னு தூக்கம் வரல ரொம்ப அழுத்தமா இருக்கு அப்படின்னு கூட இருக்க பசங்க, ஆமா அங்கிள் இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது இல்லை இந்த மாதிரி ஆயிட்டாச்சு என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல இருக்கேன் நீங்க லீவ் போட்டுட்டு வரீங்களா அப்படின்னு. ஏம்மா இல்லைங்க அவன் பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டா இது என்னன்னு தெரியலைங்க, அவங்க லீவுக்கு வந்து போட்டா யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க பொருள் இருக்கு இருக்காது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல செய்யவே இல்லை ஒண்ணு இல்லை அவ ஜாதகத்தில் இப்படின்னு சொன்னேன் நீ யாரும் நம்பல. சரி அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு தீர்வு இருக்கு அது ஒன்றும் பயப்படாதீங்க எதுவும் இல்லை அவ அதை பத்தி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த D9 போய் பார்த்து அந்த ஏபி பார்த்து அம்மா இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் இது மாதிரி இருக்கு இத்தனை தேதி உனக்கு அதுக்கப்புறம் இதுவாகும் ஒன்றும் பயப்படாத, இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க சார் சண்டை வந்திருக்கேன்னா ஜாலியா இருக்கா
உனக்கு 18 வரைக்கும்னா அதுக்கப்புறம் தான் இது மாதிரி என்ன, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பேசினேன், என்னப்பா உனக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னேன், இல்லம்மா லாஸ்ட் கட்டத்துல போயிட்டு இருக்கு இது மாதிரி என்ன. அப்புறம் தான் சொல்லுங்க இப்பா நானும் இந்த மெடிக்கல் இது முடிச்சுட்ட, அதுக்கப்புறம் நானும் ஒரு கத்துக்கிறேன்பா அப்படின்னு. கத்துக்கலாமா, நான் சேர்த்து வர்றேன், ஒண்ணும் இல்லை, முதல்ல நீ இதை முடிச்சுட்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன உங்க பையனுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரி அப்படின்னு. அதுதான் என் ஜாதகத்துல இருந்து அன்னைக்கே சொல்லிட்டேனே, எனக்கும் ஜாதகத்துல வந்து 3:10 சுக்கர பகவான் இது மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு அழுத்தம், அந்த சுக்கரம் போயிட்டு அஞ்சில உட்காந்துட்டு இருக்க பிள்ளைங்களால அழுத்தம் என்ன, அந்த அழுத்தம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு என் மனைவி கேள்வி. ஏங்க நீங்க உண்மையா, நானும் நினைச்சேன் நீங்க ஜோதிடம் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா உங்களுக்கு வருமானு நான் நினைச்சேன் ஆர்மி முடிக்க, ஆனா இந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு புரிய வச்சு கத்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த இது வந்து எவ்வளவு இதுவா இருக்குன்னு நான் ஆச்சரியப்படுறேங்க அப்படின்னாங்க எங்க மனைவி. அவங்களும் ஒரு MABA அதை படிச்சிருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. அப்பதான் சொல்றேங்க உண்மையா, நீங்க நான் கத்துக்கு வேணான்னு சொன்னதை நீங்க கத்துக்கிட்டீங்க வேணாம் முடிச்சு, அது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அது நல்ல மாற்றம் கிடைக்கணும்னு அப்பதான் நினைச்சேன். அந்த அவர் சொன்னாரு, அந்த ஆசை உங்களுக்கு மாற்றம் போது இதுதான் எனக்கு மாற்றம் நடந்திருக்கு போல இருக்கு, அவர் சொன்னது இது மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் நான் இதா ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 டேஸ் பேக் வெள்ளிக்கிழமை என்னுடைய சகோதரர் பெரியம்மா பையன், அவர் ஒரு விஓவா இருக்காரு, அவரு ஒரு அவர் ஜாதகம் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். அவர் என்னன்னா பேச்சுவாக்கில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், இது மாதிரி இருக்கலாம் இருக்கு அப்படின்னு ஒரு நைட்ல அவர் விளக்கம் நைட் எங்களை பேசினாரு அப்படின்னு அவரு. ஆனா இதை பார்த்து ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லலை, ஆனா நான் என்ன செஞ்சேன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நான் உட்காந்து வெள்ளிக்கிழமை ஒரு மதியம் லஞ்ச் டைம்ல உட்காந்து சரி அவரு சொன்னாரு, சரி என்ன எனக்கு மனசுல அப்படியே ஒரு இது சரி சொன்னாரு, சரி சொன்னாரு அவரா எங்களை சொல்லும் போது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு போல இருக்கு, அதனாலதான் அவர் எங்களை வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஜாதகத்தை எடுத்து நான் பாக்குறேன் சார். அப்பதான் தெரியுது அவருக்கு வந்து ஏழுல இருந்து 6000 செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டிருக்கு, அது இதுவா இருக்கு அப்படின்ட்டு. நான் அவருக்கு அப்ப கால் பண்றேன், அவர் அந்த கால் எடுக்கல, அப்போ அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அங்க இருந்திருக்காரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு, அங்க பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு, அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் கால் கட் பண்ணி விட்டார் 2 முறை, சரி நான் எங்க வேலையில இருக்காங்க கால் கட் பண்றேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில கால் அவராக கால் பண்ணார் எனக்கு, நீ கால் பண்ண நான் எடுக்க முடியல பெரிய இதுல இருந்தேன் வேலையா அதனால எடுக்க முடியல அப்படின்னு. சரி பரவாயில்ல அது தெரிஞ்சுதான் நீ எடுக்கல அப்படின்றது நான் கோச்சுக்கல அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படி கால் பண்ணிருந்தே அப்படின்னு கேட்டாரு, இல்ல நீ இடம் வாங்கன்னு சொன்னியே அந்த இடத்துல இருந்து ஏதோ பிரச்சனை இருக்குள்ளப்பா எனக்கு இது மாதிரி இருந்தது, அந்த ஜாதகத்தை பார்த்தேன் இது மாதிரி அது உங்களுக்கு அது என்னன்னு சொன்ன புரியும், ஆனா அதுல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. ஐயோ கடவுளே நீ கடவுளா அப்படின்னு என்ன சொல்லாரு, நான் கடவுள் எல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏன் என்னன்னா அன்னைக்கு நீ கால் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல எனக்கு பிரச்சனையா தான் நான் உங்க காலை கட் பண்ணி விட்டேன், இது மாதிரி நடந்தது எனக்கு அங்க அப்படின்னு. அதனாலதான் எனக்கு தோணி இருக்க போல அதை பார்த்து அவருக்கு சொல்லணும்னு, ஆனா அது நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப அது எப்படி சரியாகும்னா அதுக்கு நானும் அது ஒரு தீர்வு அப்படி சொல்றேன். சரி அவரு போயிட்டாரு, நான் அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃபுல்லா நான் கேட்கறேன். நானும் அதுக்கப்புறம் காலையில வேலையா போயிட்டேன். இது மாதிரி சார் சில மாற்றம்னா ஐயாவில ரொம்ப இந்த ALP சப்ஜெக்ட்ன்றது என்ன எவ்வளவு மாற்றி இருக்குன்றது நான் முழு குழுமா மனசார ரொம்ப ஆழமா எனக்குள்ள அந்த ரொம்ப உணர்ந்துட்டேன். உணர்ந்துட்டேன்னா ஒரு ஆர்மி வேணா தண்ணி சாப்பிடுவோங்க கறி சாப்பிடுவோங்க அந்த இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்குங்க. இந்த 40 நாள்ல சார் உண்மையா சொல்றேன், அது நீங்க நம்பவும் நம்ப மாட்டீங்க, ஆனா அந்த பழக்கம் என்னை விட்டு தூர போய் அந்த எந்த ஒரு இதுவும் அந்த கறி சாப்பிடணும் இல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் அந்த இது அப்படின்றது என் கூட சர்வீஸ்ல இருக்குங்க, ஏன்னா உனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. இல்ல சும்மாதான் அப்படின்னு, இல்ல ஏதோ உனக்குள்ள ஒரு மாற்றம் அதனாலதான் நீ இந்த மாதிரி இத்தனை வருஷம் இல்லாதது இப்போ நடந்திருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷம், நாங்கள் உங்க கூட சர்வீஸ் இருப்போம் எங்களுக்கு அது மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னு. அப்பதான் சொன்ன மாற்றன்றது ஒரு ஒரு மனுஷனுக்கு வரும்போது இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னும் போது மனப்பூர்வமா அதை உணர்ந்திருக்கு. சாப்ட்வேர்னு சொல்லும் போது சார் அந்த பேசிக் சாப்ட்வேரை நான் எடுத்து பார்க்கும்போது தான் சொல்லுது
அந்த சாப்ட்வேர்ல இருந்து அதான் ஒன்றும் தெரியாத உள்ள வாங்க நாங்க உங்களை வழிநடத்தி கொண்டு போறோம் அப்படின்னும் போது அந்த சாப்ட்வேர் அதான் சார் ஒரு படம் எடுத்திருந்தாங்களே இப்போ சார் காலச்சக்கரம்னு ஒரு படம் அது வந்தது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்ற மாதிரி அந்த சாப்ட்வேர் உண்மையா இதுதான் சார் அது இப்போ லைஃப்ல உண்மையா அது வந்திருக்கு ஐயாவால அப்படின்னு நினைக்கிறேன் சார் அந்த சாப்ட்வேர்ல ஏன்னா இந்த சாப்ட்வேர்ல உனக்கு போன காலத்துல என்ன அப்படின்னு நடந்ததையும் நம்ம பார்த்து சொல்ல முடியுது இப்ப நடக்கிறதும் சொல்லலாம் நெக்ஸ்ட் அதை நகர்த்து பார்க்கும்போது நடக்க என்ன போகணும் அப்படின்னு சொல்றது அதான் சார் அது சினிமாவா எடுத்தது வந்து நிஜத்துல இன்னைக்கு உருவாக்கி காமிச்சிருக்காரு ஐயா அதை நான் மனப்பூர்வமா உணர்றேன் அந்த காலச்சக்கரன்றது இந்த ஏஎல்பி தான் காலச்சக்கரத்தை கொண்டு வந்திருக்கு இந்த காலச்சக்கரம் இனி எத்தனை அந்த பெரிய ஆலமரமா இருந்த ஐயா எத்தனை விழுதுகள் அது கீழே வந்து அது இன்னும் எத்தனை கலையா அது விரிவடையும் அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்கு சார் இதுல அதுலயும் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு துளியா வந்து இதுல சேர்ந்திருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்.